Hey, hello friends, welcome to the channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம 1.6 அப்டேட்ல வந்து நாலு செட்டிங்ஸ் பார்க்க போறோம். சோ இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். இது ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி மோடு இருக்குமான்னு. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா யூஐ மோட். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஃபயர் பட்டன் ப்ளஸ் இந்த மேப் எல்லாமே வந்து ஹைட் பண்ணலாம். அது எப்படி வேலை செய்யணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்து திருப்பி செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ஜி ஒரு லோகோ இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே வேறு லெவல் வந்து வியூ கிடைக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது வந்து உங்களால் ஃபயர் பண்ண முடியும், பிக் பண்ண முடியும், எல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அதில் ரெகுலராக என்ன பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணலாம். இதுலேயும் என்ன உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் அந்த பட்டன் அங்கே உங்களுக்கு தெரியுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல ஒரு விஷயம் சொல்ல அந்த செட்டிங்ஸ் கொண்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் திருப்பியும் பழையபடியே கொண்டாடணும்னு நீங்கள் அதேமாதிரி தான் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் திருப்பியும் பழையபடியே இதுவாகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் மேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ரூட்னு பார்த்தீங்களா, இது என்ன ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்த ஃப்ளைட்டோட டைரக்ஷன் இந்த ஆப்ஷன் காமிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண தேவையில்லாமல் ஸோ மறக்கவும் தேவையில்லை. நீங்கள் இந்த ஷோ ரூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராவல் ஆன ஃப்ளைட் ஒரு ரூட் வந்து உங்களுக்கு ஈஸியாக காமிச்சுட்றோம். இதுவும் நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அடுத்த அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெட்ஷாட். அதாவது ஹெட்ஷாட்டில் வந்தீங்கன்னா ஒன்று அடிச்சிங்கன்னா உங்களால் வந்து அந்த ஹெட்ஷாட்டில் நீங்கள் அடிக்கிற ஃபயர் மட்டும் வித்தியாசமாக சவுண்டு கேட்கும். ஸோ நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்னைப்பரில் அவனுக்கு ஹெட் செட் வச்சிங்களா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறது அந்த சவுண்டு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெறும் வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி கேட்குதுன்னு. சவுண்டு கேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கல் அடிக்கிற சவுண்டு மாதிரி டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அதான் அந்த சவுண்டோட எஃபெக்ட்ஸு. ஸோ நம்ம அடுத்த செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தளவுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபாக இருக்குமா தெரியல. இது வந்து டேட் டைமை வந்து ஃபார்மேட் நம்ம மாற்றலாம். ஸோ முன்னே வந்து நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் டைம் ஃபார்மேட் வந்து அந்த பப்ஜியோட டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணலாம், மாற்றலாம் ஃபார்மேட்லாம். இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே சேவ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றே மாறாது. ஸோ ஒன் டே கழிச்சு மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் செட் பண்ணோட இது கரெக்டாக மாறி இருக்கும். ஸோ ஒன்றும் உங்களுக்கு மாறாது. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.